சரியா கஷ்டப்படுறோம்டா. கட்டில வித்து தான் நாங்க சாப்பிடுற நிலைமையில இருக்கிறோம்டா. உண்மையிலேயே நாங்க என்னென்று சொல்றோம்னு தெரியல. சரி, உங்களுக்கு வேற வேலை செய்ய போயிட்டு இரவையில மட்டும்தான் படிக்கிறது. அது ஒரு கொஞ்ச நேரம் அந்த லைட் மங்கு மட்டும் படிப்பா, அதுக்கப்புறம் மங்கிட்ட அப்புறம் வச்சுட்டு அப்படியே நித்திரவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சைக்கிளையும் கொடுத்துருவீங்க. இப்போ கேட்டதுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம என்ன செய்யறேன்றீங்களே. என்றாலும் இப்போ நீங்கள் அந்த பெரிய வீட்டையும் காணியும் கொடுத்துருக்குறீங்களே. இப்போ காடு ஒரு வேலையும் இல்லை, என்ன வேலையோட்டும் இல்லை, இல்லை ஜானி எல்லாம் பெறதும் வெறும். அப்போ என்ன செய்யணும்? ஞானம் வந்தா பேசாமல் இருக்கிறது வந்துட்டு போயிடும், வந்துட்டு போயிடும். அப்போ இது ஒன்றும் செய்யாது, வீட்டை ஒன்றும் செய்யாது. வந்து நாயிலோட சண்டை பிடிச்சிட்டு போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிற காரணம் உங்கள்ட்ட பணம் இல்லாததால். இப்போ அந்த பணத்தை வேறு ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யறதால் நீங்கள் அந்த லெவல்லேருந்து கீழே தான் இருக்கிறீங்க. ஜெர்மனியில் இருக்கிற ஜோபுவங்கள், அடுத்தது அயர்லாந்தில் இருக்கிற அம்மா ஒரு ஆள், டேராணி அம்மான்னு சொல்கிறது அவங்கள. அவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னால் மாங்குளம் நாலாங்கட்டை அம்பாள்புரம் என்ற கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். இப்போ இது கிராமம் இல்லை, இப்போ மெயின் ரோட். அதாவது மாங்குளத்திலிருந்து துணுக்காய் போகிற ரோட். இந்த பாதையில் நாங்கள் போனால் துணுக்காய், இப்போ எதால் நாங்கள் போனால் மாங்குள சந்திக்கு போகலாம். இந்த மெயின் ரோட்டில் தான் இப்போ நிற்கிறோம். என்ன காரணம் என்றால், இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு பழக்கடை இருக்குது. அதாவது மாம்பழம், பப்பாப்பழம், அதை விட மரக்கறி, கத்தரிக்காய், மரவள்ளி கிழங்குன்னெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கடைக்கு பின்னால் ஒரு குடிசை வீடு ஒன்று இருக்குது. அந்த குடிசையில் இருக்கிறதான இந்த குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்காகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்த வந்து நிற்கிறோம். இப்போ என்ன காரணம் என்றால், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அண்ணாவரால் இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தார், இப்போ இப்படியான ஒரு இடத்துல கஷ்டமான குடும்பத்தினை இருக்கணும், இப்போ நீங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் பார்க்குறீங்க தானே, ஒரு அவர்களையும் சந்திங்க அப்படி என்று என்கிட்ட சொல்லியிருந்தார். இவர்களுக்கு ஒரு குடிசை உண்டு, அதாவது தென்னை ஓலையால், தென்னை ஓலையால் அந்த வீடையும் மேய்ஞ்சு கொடுத்து அண்ணா சொல்லியிருந்தார். இப்போ தாங்கள் தான் வேறு ஒரு ஆக்கள்கிட்ட கதைச்சு அவங்களுக்கு அந்த இதை மேய்ஞ்சு கொடுத்து நாங்கள் அப்படி என்றும் அந்த வீடியோ புட்டேஜ் ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தேன். இப்போ சரி, அவங்க சொன்னதான் இன்றைய தினம் நாங்கள் மாங்குளத்தில் ஒரு குடும்பத்தினர் சந்திக்க வந்தாங்கள், அடுத்ததாக இவர்களையும் சந்திச்சுட்டு போகலாம் அப்படி என்று வந்திருக்கிறோம். வாங்க, அவர்கள் நிற்கணும், அவங்கள சந்தித்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இப்போ இப்போ இவர்கள் தான். வணக்கம் அண்ணா, எழும்புவீங்களோ? ஏழுமோ? ஏழுமா, சரியா. வணக்கம். இந்த மைக்கருக்கு அப்படிங்க அண்ணா, அந்த பேர் என்ன? அருள் சங்கர். அருள்? அருள் சங்கர். அருள் சங்கர். ஆ, சரி அண்ணா. என்ன விலை போகுது மாம்பழம்? மாம்பழம் 100 ரூபா, 150 ரூபா. 100 ரூபா, 150 ரூபா ஒரு பழமும் இல்லை, கிலோ. கிலோ? ஆ, கிலோண்டா எத்தனை பழம் இருக்கும்? 4 வரும், 5 வரும். 4 இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வரலாம் 150 ரூபாயில. ஆனால் சின்ன பழமா இருக்கு. ஊர் பழங்களோ? ஊர் பழம். சரி, பப்பா பழம், கத்தரிக்காய் போற என்ன வியாபாரம் செய்யறீங்க? இவ்வளவுதான் மற்றபடி பழங்கள் சாமான் வந்து எடுத்து போட்டு வியாபாரம் செய்வோம். ஆ, சரியா. இப்போ லாபம் கிடைக்குது, எவ்வளவு லாபம் பெறும்? ஒரு 500-600 ரூபா. 500-600 வரும். படிப்பு சில இல்லை, ரெண்டு பஸ் காசு இல்லாமல் உண்மையிலேயே பள்ளிக்கூடம் போகல, அப்புறம் ரெண்டு கட்டில் கிடந்தது, அதை விற்று தான் இப்போ போய் சாமான் வாங்கிக்கிறேன். சரி, இப்போ கதைக்கிற விலங்குறைய கட்டில் இருந்ததாம், அதை விற்றுட்டு தான் சாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க சைக்கிளில் கொஞ்சம் சாமானோட வந்தனீங்கன்னு. சரி, பிரச்சனை இல்லைக்கா. இப்போ இதில் நீங்கள் கடை போட்டு நடத்துறீங்கள். இப்போ நான் இதால் போய் வரைக்கில் பார்க்குறேன். நான் இடையில ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து தான் வந்திருக்கீங்க, நாளுக்கு முதல் இல்லை. ஏன்னா இது சும்மாடமாக தான் இருந்தது. சரி, நான் உங்களோட வீட்டடைக்கு போய் கதைக்கலாமோ? என்ன கதிரை இருக்குதோ கூப்பிடுறீங்க? கதிரை இருக்கா? இருந்து கதைக்கிறதுக்கு இருக்க, இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கோ? இல்லை. சரி, அப்போ இப்போ போனால் இது பிரச்சனை இல்லையோ? சரியா, வாங்க, நாங்கள் அவங்க போயிட்டு அவையோட கதைக்கெல்லாம் வீட்டையும் பார்த்துட்டு கடைசியாக வருவோம். தம்பிக்கு கதிரை இருக்கா? இருக்கா? பாருங்க, இதுல ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. இது இப்பத்தான் இல்லை, நிறைய வருஷம் இருக்கும். நிறைய வருஷம் முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மாமரம் நல்லா இருக்கு. நாய்க்குட்டி கிடைக்குமோ? இல்லை இல்லை.
பார்க்குறார். அடுத்தது இந்த போட் ஒன்று இருக்குது, இது முதலே இருக்குதானே சார்? ஆ, இப்போ இதுதான் இருக்கிற வீடு என்ன கூட, இதுவும் இந்த மேஞ்சு கொடுத்தது இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அங்கிள் ஒரு ஆள் பெஞ்சா இருக்கிற ஒரு பாஸ்டர் மூலமாக என்ன பாஸ்டர் மூலமாக இந்த மேஞ்சு தந்திருக்கு. தரப்பால் அதுக்கு அப்புறம் போட்டிருக்கேன். மேஞ்சல் அழுகுதோ அழுகுது முன்பள்ளியால். சரி, நாங்கள் ஒரு கதை பார்த்தீங்கன்றால் நாங்கள் இவங்க இருக்கிறதான இந்த குடிசை வீட்டுக்கு முன்னால்தான் என்று கதைக்கிறோம். இப்போ என்ன காரணம் என்றால் இவங்கள்ட்ட கதிரையே இல்லை. இப்போ அக்கா சொல்லியிருந்தாங்க தங்கள்கிட்ட ஒரு கட்டில் ஒன்று இருந்தது, அதை கொண்டு போய் மல்லாவில் அதை விற்றுட்டு மல்லாவில் தானே இருந்தீங்க இல்லை ஊருக்கு இல்லையா? ஆ, ஊருக்கு இல்லை, யாரோ ஒரு ஆளுக்கு 6000 ரூபாய்க்குன்னு 6000 ரூபாய்க்கு விற்றுட்டு இப்போ போய் அவங்க கொஞ்சம் சாமான் வாங்கிக்கணும், சமையல் சாமான்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அடுத்தது இப்போ இவர் அடம் பிடிச்சபடியால் இவருக்கு ஒரு கதிரை முண்டு வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதிரை தான் இருக்குது, அதனால் இப்போ நான் தனியாக இருந்து சரியில்லை இல்லை நீங்கள் நிற்கிறது. அப்போ அதனால் நாங்கள் நின்றே கதை இப்போ என்ன. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ அண்ணாண்ட பெயர் என்ன சொன்னீங்க? அருட்சங்கர். அண்ணா உங்களுடைய ஊர் எது? மட்டக்களப்பு. மட்டக்களப்பு. மட்டக்களப்பு விடும் லேக் ரோடு நம்பர் 2. ஓ, லேக் ரோடு நம்பர் 2. ஆ, சரி. ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி. ரைட். இப்போ உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? அங்கே 3 பேர் இருக்காங்க. 3 பேர், 2 அண்ணாவும் 1 அக்காவும். ம், சரி. அங்கே தான் உங்களோட ஃபேமிலி எல்லாரும். இப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? யானூர் வெளிநாடு தொடர்போடு இங்கே வந்து கல்யாணம் கட்டி இருக்கிறேன். வெளிநாடு தலைவர் வெளிநாடு அப்படி என்ன கூட்டாளி பிடிப்பாத்து? ஆ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்தா போல. அப்புறம் இவங்களோட கதைச்சி திருமணம் முடிஞ்சிருக்கு. எவ்வளோ காலம்? 6 வருஷம். 6 வருஷம். ஆ, சரி. 6 வருஷம் முடிச்சு 6 வருஷம் அங்கே இருந்தீங்க? இங்கே தான் இருக்கு. இங்கேயும் அங்கே அந்த அம்பாள் கோவில் கோட்டில் ஒரு வீட்டில் இருந்தேன். அவங்க எழும்ப சொல்லி வாடகைக்கு 11 மாதம் ஆகுது. ஓ, வேறொரு ஆக்கள்கிட்ட வீட்டில் வாடகைக்கு இருந்தீங்க இதே கிராமத்தில்? சும்மா தான் இருந்தேன். அது பிறகு இப்போ நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க 11 மாதம். அக்காவுக்கு என்ன பேர் உங்களே? பவானி. பவானி. ஓ, இது யாருடைய காணி அக்கா? இது எங்களோட அப்பாக்கள் முதல்ல இருந்தது தான். ஓ, இப்போ இதில் நாங்கள் வந்து இருக்கிறோம். அப்பாவுக்கு என்ன பேர்? சின்னத்தம்பி. சின்னத்தம்பி. ஆ, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஆம்பளையாக்கள், ஒருத்தரும் பார்க்குறே இல்லை. நாங்கள் இப்போ பார்க்கவே தெரியும் தானே, வீடியோவில் பார்த்தா தெரியும் நாங்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம். ஓ, 5 பேர் இருக்கணும். 5 பேரும் அங்கே இருக்கணும். 5 பேரும் இந்த ஒழுங்கையால போய். ஆ, இந்த ஊரில் தான் இருக்கணும். சரி. இப்போ உங்களோட அப்பா? அப்பா இறந்துட்டேன். இது அப்பான்ற காணியண்டு இங்கே இருக்கிறீங்க வந்து. இப்போ வந்து 11 மாதம். ஆ, அதுக்கு முதலே என்பதில் 6 வருஷம் இருக்கண்டே முதலே வந்து இருக்கல நீங்கள்? அந்த இப்போ வீடு ஒன்று மில்லை தானே, அதால் கட்டி கிடந்த ஒரு வீட்டில் இருந்தோம். ஆ, இப்போ அவங்க எழும்ப சொல்லிட்டாங்க, தாங்க இன்னொரு குடும்பம் ஒன்று வருதுண்டு. அதால இதில் வந்து இதில் வந்து இருக்கிறோம். ஆ, அதால இதில் வந்து இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ முதல் ஆரம்பத்தில் இதில் வரும்போது இந்த நிலைமையில கூட இல்லையே. இது ஒரு அங்கிள், வெளிநாட்டு அங்கிள் உதவியோட. இப்போ அந்த அங்கிளையும் எனக்கு தெரியும், ஜெர்மனியில் இருக்கிற. எனக்கு ஃபோன் பண்ணி கதைச்சிருந்தா தாங்கள் தான் இதை மேய்ஞ்சு கொடுக்குறோம்ண்டு. ஆனால் இதற்கு மேறது முதல் இப்படியான நிலைமையில இல்லையே. இல்லை, சும்மா கரையானும் ஒரு கரையா மண்டா மேலே இருந்தது கிடுகின்றதே இல்லை. ஆ, பிறகு அந்த பாஸ்டர் தான் வந்து பார்த்துட்டு காய்ச்சிட்டு பிறகு அங்கே ஒரு அங்கிளோட தொடர்புபடுத்தி உடனே அவங்களே எல்லாம் செய்து மேய்ஞ்சி ரவடரவா மேய்ஞ்சி தந்தாங்க. ஓ, மேய்ஞ்சி தந்தது. சரி. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிள்ளைகள்? 2 பேர். 2 பேர். அப்போ இவர் எத்தனை வயசு பேருக்கு? இவர் 3 வயது. நேசரி போகிறார். மற்ற மூத்தாளுக்கு? அவளுக்கு 9ஆம் ஆண்டு படிக்கிறா. 14 வயது. 9ஆம் ஆண்டு படிக்கிறா. 14 வயசு. அவன் நிற்கிறாங்களோ? ஆ, சரி. உள்ளுக்கு நிற்கிறாங்க. சரி, பிரச்சனை இல்லை. இப்போ அக்கா, நீங்கள் திருமணம் முடிக்க முதல் உங்களோட சகோதரங்களோட இருந்தீங்க, எங்கே இருந்தீங்க? எங்களோட அங்கே ஒரு வீட்டில் தான் இருந்தேன். ஓ, 6 வருஷம் தான் திருமணம் முடிச்சு என்றால் இப்போ ஒரு குறுகிய காலம் தானே. இப்போ இதுக்கு முதல் நாங்கள் மீள்குடி வட்டம் வந்தினாங்க, வண்ணி எல்லாம் மீள்குடியிடம் வந்தாங்க. அப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு இருந்திருப்பீங்க. எங்கே, ஆரோட இருந்தீங்க? எங்களோட அண்ணாக்களோட தான் இருந்தோம். அண்ணாக்களோட இருந்தீங்க. அப்போ என்ன செய்த நீங்கள்? அது நான் தைச்சேன். ஓ, அப்போ இப்போ கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை தானே, தைக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ இதில் பழக்கடை வந்து போட்டு தான் அதுலேயும் ஜாவகம். ஓ, இப்போ நீங்கள் பழக்கடை போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் முதல் தையல் வேலை செய்த நீங்களோ எங்கே செய்தீங்க? அங்கே அண்ணாக்களை விட்டு. அண்ணாக்களோட. அப்போ மிஷின் இதெல்லாம் அங்கே? மிஷின் எல்லாம் அங்கே தான் கிடக்கு. அங்கே தான் இருக்குது. ஏன் அப்போ அந்த வேலை செய்கிற இல்லை? அது மிஷின் பழுதாக போயிட்டுது. ம், அப்போ அதோட அப்படியே
ஓ மிஷின் பழுது ஆயிட்டு அப்ப அண்ணா உடைய இருக்குது. தையல் வேலை என்றால் என்ன மாதிரி அதுதான் கேக்குறேன். நீங்கள் சில பேர் நான் பெய்மொரு ஆக்கில் சந்திச்சுட்டு வந்தேன், திருமணம் முடிக்கும் போது தாங்கள் காமன்ஸ் வேலைக்கு போறேன், கிளினோ ஜீவாவணியா எல்லாம் இருக்கல்லோ அங்கே காமன்ஸ் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி போனீங்களோ இல்லாடி வீட்டில இருந்தா சச்சினீங்களோ? வீட்டில இருந்தே பாராவிட போல தைக்கிறது, அதோட தையல் கடையும் வந்துட்டுது. அதால எங்களுக்கு கொஞ்சம் தையல் வராம போயிட்டு. இல்ல என்றாலும் ஊருக்குள்ள நீங்கள் ஒரு தையல் தைங்கன்னா எப்படியும் லேடிஸின் உடுப்புகள் தான் தைப்பீங்க கூடுதலா. என்றாலும் அந்த கஸ்டமர் வெறிவினுமே அக்கா நீங்க இந்த உடுப்பை தச்சு தான் கொண்டு வெறிவினுமே. மிஷினும் பழுதா போயிட்டு அதோட விட்டாச்சுது. அப்படியே நீ அண்ணாக்கள்கிட்ட நடுகையும் போய் கரைச்சல் கொடுக்குறதாண்டு விட்டாச்சு. விட்டாச்சு சரி. அப்போ விட்டா பிறகு நீங்கள் இங்கே போடுற 11 மாதம் சரி, ஒரு வருஷத்துக்கு முதல் நீங்கள் போகிற ஒரு வீட்டில் இருந்தேன் சொல்கிறீங்க. அப்போ என்ன செய்துன்னு இருந்தீங்க நீங்களும் கணவரும் என்ன? இப்போ பழக்கடை போட்டிருக்கபடியால் முதல் என்ன செய்து நீ? அந்த தையல் மிஷின் வச்சு தச்சேனா. பிறகு இவர் அந்த தோட்டம் கொஞ்சம் செய்தது. தோட்டத்திலையும் கொஞ்சம் வந்தது. அப்போ கொஞ்சம் குடும்பம் ஓடக்கூடியமாக இருந்தது. இப்போ சரியான கஷ்டம். இப்போ கரண்ட்டும் இல்லை தானே மிஷினை கொண்டு வந்து போட்டு தைக்கிறதுக்கும். சரி, தோட்டம் செய்யாது. இப்போ அடுத்தது மூத்த மகள் இப்போ 14 வயசு இருக்குமே, அவள் எத்தனை வயசு? 14 வயது. 9வது ஆண்டு படிக்கிறான். ஓ, அப்போ நீங்கள் திருமணம் முடிஞ்ச எவ்வளோ காலம் பண்ணு? அது இவரை கல்யாணம் கட்டினது தான் அவர் சொன்னது. முதல் அதைத்தான் நான் இப்போ கேட்குறேன். நீங்கள் முதல் 6 வருஷம் மட்டும் தான் சொன்னீங்கள். இப்போ அண்ணா தாண்ட புலன் மூலமாக வந்து உங்களை முடிச்சதுன்னு சொன்னீங்கள். இப்போ மூத்த மகளுக்கு 14 வயசுன்றீங்கள. அப்போ அதுதான் நான் கேட்டேன் என்ன மாதிரி. அவர் நான் முதல்ல திருமணம் செய்தேன். முதல் திருமணம் செய்யுங்க. அது எப்போ? இப்போ என்ன பிரச்சனைண்டாக்கா? இப்போ நாங்கள் ஒரு ஆகலை வந்து சந்திச்சா அவள் எந்த நிலை வரும் புள்ளா தெரியப்படுத்துவோம். இவன் எந்த நிலை, இவ இப்படித்தான் வாழ்ந்தவ, இவ இப்படி வாழ்றபடியால் இவ இந்த உதவியை கேட்கணும். இப்போ நாங்கள் இந்த உதவியை செய்கிறோம். இதை செய்தால் அவன் வாழ்வு நல்லா இருக்கும், வளம் பெறும் என்று தான் இருந்தேன். அதனால தான் ஃபுல்லாக கேட்குறேன். விளங்கும் தானே? இப்போ நீங்கள் 6 வருஷம் திருமணம் பண்ணிட்டு மூத்த மகள் கேட்கல, இப்போ நீங்கள் அதை மறைக்க இல்லை. அதில் அதுதான் 2008வது ஆண்டு செய்தது. அப்போ அவர் விட்டுட்டு வேற கல்யாணம், யுத்தத்துக்கு போய் நாங்கள் இல்லாமல் போயிட்டோம்னு சொல்லி அவர் முகாமில் போய் வேற கல்யாணம் கட்டிட்டார். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இருக்கிறேன்ட்டு தெரிஞ்சு அப்போ நாங்கள் வேணாண்டு அப்படியே விட்டுட்டு தான் பிறகு வேறு. அதான் கேட்டேன், பிரச்சனை இல்லை. சரியாக்கா, இப்போ இப்போதைக்கு நீங்கள் தோட்ட வேலை தான் செய்த நீங்கள் வீட்டில், வீட்டு தோட்டம் அண்ணாவும் தோட்டம் தான் செய்த நீங்கள், வேற இல்லை வேலை? கோழி வளர்ப்பு, கார்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் காலம் வேலை செய்தேன். நீங்கள் வேலை செய்யறீங்களா? கொடுங்க பாப்போம். அதுதான் இப்போ கேட்டேன், கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறீங்களோ? எந்த கார்மெண்ட்ஸ்? விடியல்ல வேலை செய்தேன். விடியல் பண்ணலையில வேலை செய்தேன். என்ன வேலை செய்யறீங்க? கிளீனிங் கம்பெனி சாஜா. ரைட்டா, சாஜாவில் வேலை செய்தேன். அவ்வளோ காலம்? 2 வருஷம், 3 வருஷமாக வேலை செய்தேன். 3 வருஷம் வேலை செய்கிறீங்கள். இப்போ கடைசியாக எவ்வளோ காலம்னு விட்டு? 10 மாதம் விட்டுட்டு வந்து யாழ்ப்பாணம் திருப்பட்டியில் வேலை செய்தேன். 1 வருஷம்தான் விட்டேனுங்க. என்ன காரணம் விட்டு? எனக்கு காலையில்லாது. காலையில்லாது. எவ்வளோ சம்பளம் எடுத்தீங்க? 36,000 ரூபா மாசம் சம்பளம். மாசம் சம்பளம் 36,000. அப்போ நீங்கள் இப்போ 1 வருஷம்தான் அது விட்டு. அப்போ நீங்கள் முதல்ல அந்த காவன்படியாக நீங்கள் தோட்ட வேலை இப்போ சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அந்த காமன் சாகரை விட்டுட்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் வேலை செய்யறேன். ஒரு 6 மாசமாக ஒரு வயல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வீடு வாசலோட சிறுபட்டியில் 6 மாசம் அதுக்கு பிறகு காலையில் அம்மா தான் 6 மாசம் 24ஆம் தேதி வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தேன். சரி, வந்ததுலேருந்து இங்கே தான் இப்போ இருக்கு. இங்கே அந்த பழக்கடையை போட்டுட்டு வாழ்க்கை. சரி, இப்போ இதில் வந்துட்டு இந்த பழக்கடை போடுவோம் அப்படின்ட்டு இப்போ பழக்கடையும் பார்க்க போனால் முழுமையாக இல்லை. 4 தடி போட்டு மேலே சரப்பாலை போட்டு பழங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பழக்கடை என்னால் ஃபுல்லாக அடைஞ்சு ஒரு நீட்டாக இருக்குமல்லோ, அப்படியே இல்லை. இப்போ இந்த ஐடியா எப்படி வந்தது? இப்போ வந்த நாள் அடுத்த நாள் ஒரு பப்பா பிள்ளாப்பழத்தை கொண்டு வந்த நம்மளோட கோபால் தாத்தா அதை வச்சு மேசையில் வச்சு விற்றுனா அப்படியே தொடங்கி அதில் வச்சு இப்போ கடையாக்கி இருக்கேன். இப்போ வேறு எந்த பக்கமும் உங்களுக்கு ஒரு பிடியும் இல்லையா? இப்போ இது பழக்கடை மட்டும்தான், அதை வச்சு தான் நீ அடுத்த முடிவெடுக்கிறதா இருக்கிறீங்களா? வேறு எந்த பிடியும் இல்லை? இல்லை, எந்த ஒரு இல்லை. இப்போ என்ன காரணம் பண்ணால் இப்போ இவர்களுக்கு இந்த வீடு மேய்ஞ்சு கொடுத்த அந்த ஏர்மேனில் இருக்கிற அங்கிள் அவரும் சொல்லியிருந்தார் இப்படி கஷ்டமான நிலைன்னு தான். இப்போ வீடு மேயறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சது? 17,000 ரூபா. இப்போ 17,000 ரூபா பணம் இவர்கிட்ட இல்லாமல் தான் அது வேற ஒரு ஆள் உதவி செய்யணும். என்ன வேற ஒரு ஆக்கள் உதவி செய்யணும். நம்ம வீடு அன்னைக்கில் மழை காலம் சின்ன பிள்ளைகள் இருக்கணும் முன்னேக்க மேய்ஞ்சு ஒழுக்கு இல்லாமல் தான் இருக்க பார்ப்போம். பொக்கெட்டில் காசை வச்சுக்கொண்டு வீட்டை ஒழுக விட மாட்டோம் தானே. ஒழுகி கொண்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற காரணம் உங்கள்ட்ட பணம் இல்லாததால். இப்போ அந்த பணத்தை வேறு ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யறதால் நீங்கள் அந்த லெவல்லேருந்து கீழே தான் இருக்கிறீங்க இல்லையா? அப்படி தானே. சரி,
இப்போ அந்த நிலையில் இருந்து கொண்டு இப்போ நீங்கள் வந்து பழக்கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்கள். இப்போ இதில் உங்களுக்கு வருமானம் எப்படி கிடைக்குது நம்ம யார் சொல்லுங்க? மாதிரி நூறுரூவாய்க்கு வாங்கினா 50 ரூபா வச்சு விற்பேன். 10 கிலோ எடுத்தால் 100 ரூபா மிஞ்சும். சில வேலை 10 கிலோவும் விற்கும், சில வேலை 5 கிலோவும் விற்கும், சில விற்காமையும் போகும். மழைக்காலம் பழம் விற்கிறதுல தானே, அதான் கொஞ்சம் சோப்பால கட்டியில் மழைக்காலம் என்றால் நீங்கள் இப்போ தான் இந்த பழக இதை ஆரம்பிச்சிங்கள். இப்போ முதல் தடவை தான் உங்கள் மழை காலத்தை சந்திக்கிறீங்கள். இப்போ பழங்காலம் பெருசாக மழை காலம் வாங்க மாட்டினோம். சரி, இது மட்டும் தான், வேற எந்த தொழிலும் இல்லை உங்களுக்கு? சாமான் காசு எல்லாம் கொடுக்குறாங்க, அது நாங்க அந்த இந்த இடத்துல இல்லாண்டபடியா எங்களுக்கு பதிவு செய்யல, அதுவும் இல்ல. இப்ப எங்களுக்கு எங்க திப்பதில இருக்கிறீங்க? இங்க அம்பாள்புரம் டிவிஷன். அப்பயே எங்க கிடைக்கல? இப்ப நாங்க கிளிநாச்சி கொஞ்சம் போயிருந்தபடியா அந்த அவங்க பதிவு இங்க வச்சுக்கொண்டு நீங்கள் கிளிநாச்சியில இருந்தீங்க. அப்ப பதிவுற நேரம் நாங்க இந்த இடத்துக்கு வர இல்லாம போயிட்டது. டிபிட் காசும் இல்ல. மொபைல் போட்டால 17,000 ரூபாய்க்கு எல்லாருக்கும் சாமான் கொடுத்து கொண்டிருக்காங்க, அதுவும் இல்லை எங்களுக்கு, இதுவும் இல்லை. சரி, என்ன உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ காலம்? இப்போ அந்த சபத்தி மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளோ கிடைக்குது? அது 1900 ரூபா. அதில் 200 ரூபா சேமிப்பு, 250 ரூபா சேமிப்பு காசு கட்டணும் மாதத்தில், அதுதான் காசு. சரி, அதுதான் காசு, வேறு எந்த உதவி திட்டமும் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த வீடு மேய்ஞ்சு தந்த மட்டும்தான், வேறு யாரும் நிறுவனங்கள் வந்து உதவி செய்த மாதிரி ஏதாச்சும் தெரியும் நாங்க எப்படி இருக்கிறோம்னு சொல்லணும் அவசியமே இல்ல. ஆனா எங்களுக்கு என்ன உதவி செய்யணும்ன்றத உங்களுக்கு மனப்பூர்வமா தோணுது, அதை நீங்க செய்யுங்க. லைட் இல்ல, இரவையில ஒரு லைட், ரெண்டு லைட்டை கொண்டு போய் சார்ஜ் போட்டுதான் கொண்டு வர்றது. அது போடுற இடத்துலயும் இப்ப கொஞ்சம் அவங்களும் தாங்க கரண்ட் பில் கட்டணுன்ட்டு கொஞ்சம் பஞ்சு படுறாங்க. அப்படின்னு இரவு மொழு திரிய வச்சுக்கணும் தான் கொஞ்சம் நேரம் இருந்தால் அதுவும் நூந்துட்டுது. அப்போ மகள் படிக்கிறதுக்கு என்னதான் கேட்பா, அம்மா ஆட்டியா சோலர் வாங்கித்தாங்க, சோலர் வாங்கித்தாங்கன்னு அவள் கதைக்க கொஞ்சம் பஞ்சு படுறா, வெக்கப்படுறா. அப்போ எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன நாங்களே கட்டியில் விற்று சாப்பாடு கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம், இன்னொன்று வாங்கி கொடுக்குறேன்னு தெரியல. ஆனாலும் அந்த பாஸ்டரோட கதைச்சிருந்தோம், அவரும் இப்போ வீடு மேய்ஞ்சி தந்திருக்காரு. அதோட என்னத்தை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கறது? கட்டில் நீங்கள் எப்போ முதல் வாங்கி வச்சது? முதல்ல இவர் வேலைக்கு போய்க்க வாங்கி வச்சிருந்தேன். சரி அக்கா, இப்போ நீங்கள் முகலவளவும் பாடகி வீட்டில் இருந்துன்றீங்க, அதுக்கு முதல் கிளிநொச்சியில் இருந்துன்றீங்க, இப்போ வந்து இதுக்குள்ளே உங்களை அப்பாண்ட காணியன்று இருக்கிறீங்க. இப்போ இதை இன்னும் உங்களுக்கு பதிவில் இல்லை. அப்போ நீங்கள் கரண்ட் எடுக்கின்றாலும் இப்போ கரண்ட் இதால் போகுது, எடுக்கின்றாலும் உங்களுக்கு ஒரு பதிவு சரியான இருந்தால் தானே எடுக்கலாம். இல்லாட்டி தரமாட்டினுமே கரண்ட் இல்லையா? தெரிவினமோ தரமாட்டினோம். அப்போ இது என்ன உங்களோட பேருக்கு வரையில? இப்போ அப்பான்ற பேர்லயே ஆச்சு இருக்கும். அது இருக்கு மட்டும் இருக்கலாம், ஜிஎஸ்ஆண்டுக்கு வந்தார், இருக்கு மட்டும் இருங்க, உங்களுக்கு வந்து காணி வந்து தாரண்ட சொல்லிட்டு போயிருக்கார். காரண்ட இப்போ மெயின் ரோடு கரையில் பெருசாக தர வாய்ப்புகள் இல்லை, எப்படியும் உள்ளுக்குள்ளே தான் உங்களுக்கு காணி தெரிவினும். அப்போ நீங்கள் கரண்ட்டுக்கு போய் ஜிஎஸ் எனக்கு இப்போ ஒரு நாங்கள் இப்போ உங்களுக்கு கரண்ட் எடுத்து தரலாமென்றாலும் இந்த ஓலக்கோட்டையெல்லாம் எடுத்து தெரியலாது. அப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைச்சி எடுத்து தரனாலும் ஜிஎஸ் உங்களுக்கு அனுமதி தர மாட்டான். தரமாட்டேன். ஏன்னா யாரு சோழர் என்றாலும் நாங்கள் பார்த்தாரு, கொஞ்சம் இந்த வீடு காணி ஒன்று கிடைக்கும் மட்டும். சோழர்ண்ணா சரி சரி அக்கா, பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஆக்கள் கஷ்டமாக நிலை என்று எங்களுக்கு ஆக்கள் சொல்லி நாங்கள் வந்து சந்திப்போம். இந்த வகையில் நான் இப்போ கடந்த ஒரு 6-7 மாதமாக இதால் நான் போய் வரைக்கும் உங்களை பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே எங்களுக்கும் சொல்லியிருந்தபடியால் தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு உதவி ஒன்று செய்தமாக இருந்தால் அந்த உதவியில் வச்சு நீங்கள் இருக்கிற நிலைமையை விட்டு அடுத்த நிலைமைக்கு மாறணும், கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கணும். திருப்பி நீங்கள் வேறு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த இப்படி வசதி இல்லை அப்படி என்று சொல்லக்கூடாது. இப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ மாங்குளம் மன்னர் அப்படி பகுதியில் எல்லாம் இப்போ வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறேன். இப்போ வீடு இல்லாத ஆக்களுக்கு வீடு இப்போ 11 லட்சம் அப்படியான காசு எல்லாம் முடிஞ்சிருக்கு. சில பேருக்கு 5.5 லட்சம் அப்படியான வீடு, மலசல கூடம், கரண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். கரண்ட் என்றாலும் இப்போ ஒரு 1-2 இல்லை இப்படி 5-6 போஸ்ட் போட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய செலவாகும். இப்போ புலம்பெயர்த்த உறவுகள் தான் அதெல்லாம் செய்யணும். அப்போ நாங்கள் அதை செய்கிறென்றால் சரியான அந்த காரணம் வேணும் இல்லையா? இப்போ கரண்ட் உங்களுக்கு எடுத்துறையில இந்த காணியும் கூட பதிவில் இல்லை. அப்போ நீங்கள் சரி இப்போதைக்கு இருக்கின்றாலும் ஜிஎஸ்என் சேவை உங்களை இங்கேருந்தே மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்பாண்ட காணியன்றீங்களா? அப்பாண்ட பேர்லேயும் இல்லை இல்லையா? அதோட பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக காடு, அங்கே இப்போ காடு ஒரு வேலியும் இல்லை. என்ன வேலியோடும் இல்லை இல்லை ஜானியெல்லாம் பெறுறதோ
வரும். அப்ப என்ன செய்யணும்? யானை வந்தா யானை வரும், நாங்க பேசாம இருக்கிறது வந்துட்டு போயிடும். வந்துட்டு போயிடும். அப்ப ஒன்னும் செய்யாது, வீட்டை ஒண்ணும் செய்யாது. வந்து நாயலோட சண்டை பிடிச்சிட்டு போயிடும். நாயலோட சண்டை பிடிச்சிட்டு போயிடும். சரி பாருங்க, எப்படி சிம்பிளா நார்மலா சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் எங்க ஆகல சொன்னா அவ்வளவு பயப்படுவாங்க. யானை வெறுமா யானைன்றாலே சரி, அந்த பாதையிலேருந்து திருப்பிடுவாங்க. ஆனால் யானை வெறும் நாயலோட சண்டை பிடிச்சிட்டு போயிடும்னு சாதாரணமாக சொல்கிறீங்களா? இப்போ சின்ன பிள்ளைகளை வச்சு அவ்வளோ ஒரு பயம் நிலைன்னு எப்படியும் இப்போ இந்த இடத்துல உங்களை இருந்து எப்படியும் எழுப்புவாங்க ஜிஎஸ்ன்னு தான் எனக்கு தெரியும். சரியாக்கா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட அடுத்த படி வாழ்வாதாரத்தை உயர்த்திருந்தால் இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் இதை பார்க்க, அதாவது எங்களால் முடிஞ்ச வேலையே செய்யலாம் அப்படின்ட்டு தான் முடிவெடுத்து நீங்கள் அந்த பல கடையை செய்கிறீங்க. இப்போ அப்படியான நல்ல, அதாவது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய உதவி ஏதாச்சும் உங்களுக்கு தேவை, என்ன நாங்கள் செய்வோம் தேவை இருக்கா? அப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களா? எங்களுக்கு இந்த கடையை கொஞ்சம் கடை கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி. ரெண்டாவது வரைக்கும் மண்வெட்டி வேலை எதுவும் செய்யலை. அது நானும் வர்த்தகாரி தான். நானும் இப்போ வேலை செய்யுங்க, இவ்வளோ வர பள்ளிக்கூடம் எத்திருக்கணும், அவாக்கு நான் வீட்டை இருக்கணும், பள்ளிக்கூடம் படிக்கிறத்தி அனுப்ப. அதால் எங்களுக்கு இருந்த இவ்விடத்துலேயே ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இந்த பழ கடையை கொஞ்சம் டெவலப் ஆக்கிட்டு இருந்தால் நல்லது. கடையை போடுறதுக்கு வளர்ச்சி வர பாதுகாப்பாக இருக்கணும். முதலாவது பிரச்சனை தகரத்தாலையோ இல்லை வேற ஏதோ கட்டி கட்டி வடிவாக செய்துட்டு அதுக்குள்ள சின்ன தேத்தனி கடையும் பழக்கடையோ எல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மாதிரி உதவி செய்யுங்க. இப்போ எப்படியோ இருந்தால் வேற ஒன்றும் செய்யலை, பழம் மட்டும்தான் நல்லா. அப்போ அந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணால் சரியாக இருக்கும். சின்ன சின்ன எல்லா வியாபாரமும் செய்து கொள்ளலாம். இடத்துல என்னென்ன வியாபாரம் செய்யலாம்? தேத்தனி கடை ஒன்றும் போட்டுக்கொள்ளலாம். அப்படி தேத்தனி கடையை விட மாட்டேன்னு வந்து இப்படி என்னமோ சின்னதாக ஒரு தேத்தனி கடை போடக்கூடிய மாதிரி சில்லறை கடையும் போடுவோம். போகிற வாரவங்க வீட்டில் எல்லாமே வாங்கி சாப்பிடுவாங்க. உலகத்தில் இப்போ மிளகறி கடையும் போடலாம். இப்போ பழக்கடை போடுற நேரத்தில் மிளகாலங்களை மிளகறியை வாங்கி விற்கலாம். சரி, உங்களுக்கு வேறு வேலையை செய்ய ஹார்ட் பேஷண்டாக போயிட்டு இருந்தோம். இப்போ 14ஆம் தேதி தான் ரிப்போர்ட் வந்தது எக்கோ பண்ணி. சரி, அப்போ அதனால் இந்த பழக்கடையை கொஞ்சம் உங்களுக்கு சரியாக்கி தந்தால் சரியா? சரியாக்கி. வெயில் காலங்களில் இந்த சர்பத் அதெல்லாம் செய்யலாமே போடலாம். வடிவார் மேசே கதறி எல்லாம் இருந்துச்சுன்னா நாலு வாங்கி இல்லாடி முன்னுக்கு ஒரு கூட்டம் அடிச்சு தாங்க வடிவா. இப்போ எங்களுக்கு இந்த பழக்கடையை தான் நீங்கள் டெவலப் ஆக்கி தரணும் என்று சொன்னால், மாடு கொஞ்சம் நேரம் ஜட வீட்டுக்கு வந்து ஏதாவது பார்த்துட்டு போகிறக்குள்ள மாடு வந்து பழக்க தின்னுட்டு போயிடும். அப்போ அந்த பழ அந்த கொஞ்சம் சுற்றி அடைச்சி மேலே தகரங்கதும் போட்டு சின்ன ஒரு தாவரமாக இறக்கிட்டால் வெயிலும் படாது. இப்போ மழை காலம் அந்தபடியாக வெயில் இல்லை, வெயில் காலத்தில் சரியான மாதிரி பழத்துக்கு வெயில் படும். அப்போ இது அப்படியே இருந்தாலும் ஒரு சின்ன தேத்தனி கடை மாதிரியும் போட்டால் பாராக்கள் எல்லாம் தேத்தனியும் குடிச்சிட்டு போய்க்க ஒரு வடையை கடையை சுட்டு வைக்கிறேன். எனக்கு வடை பரத்துற வடையில் அதெல்லாம் செய்ய தெரியும். அப்போ அதுகளையும் கொஞ்சம் செய்து கொள்ளலாம். மற்றது எங்களுக்கு இந்த கடையை கொஞ்சம் டெவலப் ஆகி தந்து ஒரு சோலர் ஒன்று பார்த்து தரணும் என்று சொன்னால், கடைன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மாது சனங்கள் வந்து நிற்கும். அப்போ கரண்ட் இல்லாதபடியாக அந்த லைட் நொண்டை போட்டு விட்டா அதில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக சோலர் தான், அந்த கடையோடு சேர்த்து சோலரையும் தந்தீங்கன்னா பிட்டியோர் உதவியாக இருக்கும். ஏன்னா மகள் படிக்கிற டியூஷனுகள் ஒன்றும் இல்லை, இரவையில் மட்டும்தான் படிக்கிறது. அது ஒரு கொஞ்சம் நேரம் அந்த லைட் மங்கு மட்டும் படிப்பா, அதுக்கப்புறம் மங்கிட்டு அப்புறம் வச்சுட்டு அப்படியே நித்திர கொண்டுருவாங்க. இந்த டியூஷனுகளுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, அதால் அனுப்புறதில்ல. மாங்கலை ஸ்கூல் தான் போகிறா பள்ளிக்கூடம். அப்போ எங்களுக்கு இந்த கடையும் ஒரு கடவுளை பாக்கி தந்து இன்னொரு இந்த 500 ரூபா வார இடத்துல ரெண்டு வடையும் ஒரு பிளண்டியும் கொடுத்தா இன்னொரு 100 ரூபா வரும். அப்போ அந்த 100 ரூபாயும் ஏதோ எங்களோட செலவுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு இந்த மாறி முடியும் மட்டும் எதுவுமே செய்யலை. கொஞ்சம் பழமெல்லாம் சட்டியாக கொட்டிட்டோம், சட்டியாக கஷ்டப்படுறோம்டா. கட்டில விற்று தான் நாங்கள் சாப்பிட்ற நிலைமையில் இருக்கிறோம்டா. உண்மையிலேயே நாங்கள் என்னென்று சொல்கிறோன்னு தெரிய இல்லை. எங்களுக்கு நீங்கள் உதவி கட்டாயம் செய்தே ஆகணும். செய்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா இந்த பழக்கடையும் போட்டு எங்களுக்கு இதை கொஞ்சம் எங்களுக்கு டெவலப் ஆகி தந்துட்டிங்கன்னா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த நேற்றெல்லாம் அரிசி கூட இல்லை சாப்பாட்டுக்கு. அதால் தான் இந்த கட்டில விற்கிற கூட முயற்சி செய்தோம். அது இருந்தும் என்னத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிற பிள்ளைகள் பசின்னு சொல்லுதுகள்ட அதை விற்றுட்டு தான் இன்றைக்கு சாமான் வாங்கிட்டு வந்து இன்னும் இந்த தம்பியாக்கள் கூட போகையில் இனி சமைச்சாதான் சாப்பாடு. அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த கிராமத்துக்குள்ள. எங்களுக்கு வேற ஒரு உதவியும் இல்லை. வேல்புட்டில் கூட எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சாமானோ ஒரு காசோ எதுவும் இல்லை. ஜிஎஸ் வந்து பதிஞ்சிட்டு போயிருக்கார், இருங்க பாப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கார். இதுவரைக்கும் ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்தே ஆகணும். இந்த பழக்கடையும் செய்து எங்களுக்கு ஒரு சோழர் தந்துட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அதனால் கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுவாங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னால் உண்மையாகவே இந்த குடும்பத்தினர் கஷ்டமான நிலை தான். இப்போ ஏற்கனவே நாங்கள் அவங்கள் வாய் மூலமாக கேட்டு அறிஞ்சிருப்போம். இப்போ என்னென்றால் அவங்கள் அக்கா முதல் ஒரு திருமணம் முடித்து ஒரு குழந்தை இருக்குது, அதுவும் பலந்த தங்கவரால் இருக்கிறாங்கள். அவர் வேறு, அதாவது இவங்களை விட்டு அந்த யுத்தகால பகுதியிலே வேறு ஒரு ஆளை திருமணம் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததாக இந்த அண்ணா அவங்களுக்கு வேறு ஒரு நண்பர் மூலமாக தொடர்பாகி தான் இங்கே திருமணம் முடித்து, அவர்களுக்கு காணியோ வீடுகளோ எதுவும் இல்லை, இப்போ வீட்டு திட்டம் எதுவும் இல்லை. அதை விட நீங்கள் முதல் திருமணம் முடிச்சு வீட்டு திட்டம் கிடைச்சிருக்குமே, ஏன் கிடைக்கல உங்களுக்கு? லோன் பிரச்சனையில அடகு வச்சு அது மாண்டு போயிட்டுது. அதுதான் இப்போ ஒன்றொன்ற கதைக்கத்தான் உங்களுக்கு வருது. என்றால் நீங்கள் மீள்குடியேற்றம் வந்தால் கட்டாயம் காணி வீடு தந்திருப்பீங்க. அது எங்க தந்தது? அதுதான் இந்த அடகு வச்சு அப்படியே எங்க எங்க இதுக்குள்ளதான் தந்தது. ஓ, ரோலண்ட லோனுகள், இந்த கிழமை லோனுகள் முதல்ல கொடுத்தது தானே, அந்த லோனுகள் எடுத்த நேரம் கட்ட இல்லாம போயிட்டுது. அப்போ அதுக்காக வந்து அவங்க நீ பயப்படுத்தினாங்க, கட்டணும் கட்டாயம் வந்து சொல்லி நாங்கள் ஓடி ஓடி ஒளிஞ்சு பார்த்தோம், சரி வரையில. அதால காணிய அடகு வச்சு கட்டினோம், அது திருப்பி இல்லாமல் போய். ஓ, இப்போ காணி வீடு என்ன வீடு, எத்தனை லட்சம் வீடு? 3.5 லட்சம். 3.5 லட்சம். ஓ, சீட்டெல்லாம் போட்டு அரைக்கான வீடு வீடு எவ்வளோ கடை வச்சீங்க? 4 லட்சத்துக்கு. 4 லட்சத்துக்கு அப்படியே அது அடைய போட்டுதோ. எவ்வளோ காலத்துக்கு முதல்? இப்போ 8 வருஷம் ஆச்சு. அப்போ அதை அடவி போன அப்புறம் அப்படின்டா இனி உங்களுக்கு தரமாட்டாங்களே காணியும் வீடும்? எங்களுக்கு தரமாட்டாங்க, பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தாரண்டு தான் இது இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ பிள்ளைகள் வளர்ந்தாலும் அக்கா இப்போ தந்தா வேறு ஒரு ஆக்கள் குழம்புவினம் என்ன, அவங்களுக்கு கொடுத்ததே அடைய வச்சு வேறு ஆக்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்று இவைக்கு வீட்டு திட்டம் கொடுப்பீங்க, வேறு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் தானே என்று கேட்பாங்களே இல்லையோ? இப்போ நான் கேட்குறேன்னு கூட என்றால் இப்போ நான் கதை சொன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கொடுத்தது. இப்போ நான் காணி வீடு இல்லை என்று நான் என்ன இப்போ அதான் சொல்லிக்கொண்டு போய்க்க எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ இனி என்ன செய்ய போறேன், வீடு கட்டாயம் தர மாட்டேனும் உங்களுக்கு. அப்போ என்ன செய்யறது, காணி தர மாட்டேனும். இப்போ நீங்கள் இப்போ அடுத்தது என்னென்றாக்கால் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ கஷ்டம்தான் இல்லைன்னு இல்லை, லோனுகளால் காணி வீட்டை அடைய வச்சு அறுதியாக போயிட்டுது. இப்போ இன்றைய நிலைமையில் கூட நீங்கள் கஷ்டத்தில் கட்டில கொடுத்துட்டீங்க. இப்போ வாருங்க, ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது, இப்போ நாளைய தினம் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சைக்கிளையும் கொடுத்துருவீங்க. இப்போ கேட்டதுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் என்ன செய்கிறேன்றீங்களே? என்றாலும் இப்போ நீங்கள் அந்த பெரிய வீட்டையும் காணியும் கொடுத்துருக்குறீங்களே, இப்போ நீ திருப்பி ஜிய தருவான்னு என்னென்னு சொல்லியிருக்கணுமா? தருதுண்டு என்றாலும் அக்கா ஆரம்பத்திலே சரி, நாங்கள் என்ன வேலை செய்தாலும் நாங்கள் ஒரு 10 வாட்டி ஜோதிச்சுட்டு தான் என்ன செய்யணும். என்றால் வீடு காணியை நீங்கள் சின்ன சின்ன லோனுன்றீங்கள், என்றாலும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுக்கணுன்ற தான் அந்த அளவுக்கு ஈடு வைப்பாங்க. சின்ன சின்ன லோனுக்கு எப்படி வைக்கிறது? அந்த போமிட்டல் வேற ஒரு போமிட்டல் அடகு. சரி, எப்போ அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இப்படியான நிலையில தான் இந்த குடும்பத்தினை இருக்கணும். அதை விட இன்றைய நிலை, அதாவது இப்போத்தே நாங்கள் இந்த டைமில் இருக்கிறதான நிலையிலிருந்து இவங்கள் கஷ்டமான நிலை, அதாவது இப்போ இங்கே இருக்கிறதான குடும்பங்களை விட இவர்கள் கடைசி நிலையில தான் இருக்கணும். அப்போ அப்படி தான் இருந்தால் அவங்க எனக்கு உதவி அந்த சொன்ன அண்ணா சொல்லியிருந்தார், அந்த கிராமத்தில் இருக்கிற ஆகிலே அவ தான் கடைசி நில மட்டத்தில் இருக்கணும், அதாவது பர்ம கோட்டுக்கு கீழே இருக்கணும், இவைக்கு பிறகுதான் மற்ற ஆகல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். என்றாலும் அவங்க பழைய காலத்தில் அவங்க தங்களுடைய அந்த வீட்டையும் ஏதோ ஒரு கடனுக்காண்டி அடமானம் வச்சு அதை அறுதியாக போயிட்டுன்றாங்க. இப்போ அடுத்ததான் இந்த அவங்க கேட்டதான உதவி, இப்போ நாங்கள் என்ன காரணத்துக்காண்டி வந்து சந்திக்கிறேன்னா, இப்போ அவங்கள் இன்றைய நிலையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, முதல் நல்ல வசதியாக இருந்திருக்கலாம், திருப்பி அவங்கள் அடிமட்டத்துக்கு வந்திருக்கலாம். இப்போ நாங்கள் அவங்கள் இன்றைய நிலை எப்படி என்று அதை அறிஞ்சு தான் வந்து உதவிகள் செய்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் அண்ணா சொல்லியிருந்தால் தான் காமன் சில வேலை செய்யணாண்டு, அப்போ கட்டில்கள் சைக்கிள்கள் வாங்குகிற அளவுக்கு சம்பளம் கிடைச்சது வேலை செய்யக்க இல்லையா? இப்போ அந்த வேலையும் இல்லை, இப்போ அவங்களுக்கும் உழைப்பு இல்லை, ஒரு பழக்கடை ஒன்று இப்போதைக்கு போட்டுட்டு இருக்கணும், அன்றாடம் சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் தான் வாழ்ந்து வரையினோம். அப்போ இன்றைய நிலையை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இவர்களை வந்து சந்திக்க வந்தாங்க. இப்போ இன்றைய நிலையில் அவங்க எங்களை கேட்டதான உதவி, ஒரு சோழர் என்ற மூத்த தங்கா படிக்கிறா, படிப்புக்கான அந்த வெளிச்சம் இல்லை, அதை விட இந்த காட்டு பகுதி ஜானிகளெல்லாம் பெறுறது,
சோழர் ஒரு உதவி கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த அண்ணா என்னென்னா தன்னுடைய அந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி தந்தார். இன்னும் கொஞ்சம் அதாவது வெயில் காலங்களெல்லாம் ஜூஸ் போட்டு சர்பத்தேல் செய்து கொடுக்கலாம் என்றால் இது ஒரு பெரிய பாதை, மெயின் பாதை என்னபடியால் அந்த உதவியும் கேட்டிருக்கிறோம். இதை பார்க்குற நல்ல உள்ளங்கள் இப்போ நீங்கள் முடிவு பண்ணி இவர்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுக்க விரும்பினால் செய்து கொடுக்கலாம். அதை நாங்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் அந்த உதவி இவர்களை செய்தால் இவர்கள் வாழ்க்கை இப்போதைய நிலையை விட கொஞ்சம் மாறுபடும், கொஞ்சம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். என்றால் அவங்களை அப்படியான கஷ்ட நிலையெல்லாம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் செய்தால் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு பெறலாம். என்றாலும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்தாலும் அதில் தக்க வச்சு பாதுகாத்து கொண்டு இருக்கணும். இப்போ நீங்கள் மழை காலம் என்னென்னு நான் உள்ளுக்கு பார்க்கல, இப்போ நீங்கள் அந்த கட்டில் கொடுத்துட்டீங்க, இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்னென்று பழுக்க வைக்கிறது, பாம்பு பூச்சியெல்லாம் பெறும். கட்டில் இருந்தால் கொஞ்சம் சுகமாக இருக்கும், மேலே பாம்பு பூச்சியில் வராது. ஆனால் அதையும் நீங்கள் பார்க்காம கொடுத்துட்டீங்க, சரி அது பரவாயில்ல, நாங்கள் என்னென்று பார்ப்போம். சரியா, இப்போ நான் வந்தது கம்மியாக உங்களுக்கு கொஞ்சம் பணம் தாரேன், அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு பற்றியான என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்ளுங்கோ. அடுத்தது நீங்கள் கேட்டு தான் இந்த உதவி கிடைக்கும்போது கட்டாயம் கொண்டு வந்துடுவோம். சரிதான், இது நான் உதவி செய்கிறதில்ல, இப்போ நான் உங்களோட நிலைமையை உங்களோட இதெல்லாம் எடுத்து பதிவு பண்ணுவேன். இதை பார்க்குற புலம்பெயர் தேசத்து உறவுகள் தான் அவங்களை என்ன நம்பி இப்போ நான் சரியான தகவலை அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க எங்களுக்கு உதவி. ஏன்னால் இப்போ நான் உங்களை கேட்காதே அவங்க கேட்கக்கூடும். இப்போ முதல் கேட்டேன் நான் பெரியதாங்க இருக்கிறாங்க உங்களுக்கு வீடு அங்கேருந்து எனக்கு டப்பன் வந்த யோசனையில் தான் கேட்டேன்னா அதே மாதிரி அவைகள் என்ன கேள்வி கேட்பினும், என்ன அவைக்கு அப்போ எங்கே என்ன நடந்தது நீங்கள் கேட்கலன்னா என்ன கேட்பேன். அதால் தான் உங்களை கேட்டேன்னு குறைஞ்சிடாதீங்க. சரிதானே, பிரச்சனை இல்லை தானே, சரி சந்தோஷம். ஏன்னா நான் வந்ததே உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான். சரியா, சரி அப்போ நான் கொஞ்சம் பணம் தரேன், தேவைகளை பூர்த்தி செய்யுங்கோ. அவர்கள் உதவி செய்யும் போது நான் அந்த உதவியை கொண்டு வருவேன். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த வளவில் எந்த ஒரு வசதிகளும் இல்லை, மழை செல வசதிகளும் இல்லை, கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தான் இவர்கள் வாழினம். அதாவது அண்ணா அக்கா அடுத்தது ரெண்டு, ஒரு தங்காவரால் மற்றொரு தம்பி, இந்த நாலு பேரும் வாழினம். இப்போ இவர்களுக்கு வேறு வழிகளும் இல்லை, எந்த ஒரு உதவிகளும் இல்லாதபடியாக தான் இப்போ இந்த கூரையை கூட 17,000 செலவழித்து ஒரு ஜேர்மனில் இருக்கிற அங்கிள் அவர் மேய்ஞ்சு கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த தரப்பாலும் அவர்களுக்கு அந்த நேசர் இருந்து தரப்பால் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சரியாக்கா நான் இன்னும் பணத்தை தரேன். ஓகேண்ணா, இப்போ இதில் 20,000 பணம் இருக்குது பாருங்கள், எண்ணி பாருங்க. இருக்கா 20,000 இருக்குது. இப்போ நான் வந்தது உதவியாக இருக்கா உங்களுக்கு, ஏண்ணே வந்து சந்திச்சது உண்மையாகவே நான் இதில் பார்த்துக்கணும் போவேக்கே நான் வந்து சந்திக்கணும்னு இருந்தான். அதை விட இப்போ நான் ஒரு ஆளில் முதன்முதல் போய் எப்படி இருக்குங்க என்னென்று நான் கேட்கவுமே இல்லை. சில பேர் பேசிடுவாங்க, ஏன் நீ போட்டு என்ன வந்து கேட்குறான்னு கேட்டுருவாங்க. அதனால் இப்போ எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய மாதங்களுக்கு முன்னாலே சொல்லிக்கொண்டு இருந்தேன், அதால் தான் வந்து சந்திச்சேன். சந்தித்து இந்த 20,000 முதல் கட்டமாக உங்களுக்கு தந்திருக்கிறோம், அடுத்த கட்டம் நீங்கள் கேட்குற உதவிகள் வரும். சரியா, இந்த பணம் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அம்மாவரால் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்னோட ஆரம்ப காலத்திலேருந்தே பயணிச்சு கொண்டு வராங்க. இப்போ அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 55 04. இப்போ அவங்க தான் இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இல்லை தானே. இப்போ அந்த லண்டனில் இருக்கிற அம்மாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி சொல்லணும். நாங்கள் வாட்ட முகத்தை பார்க்கவே இல்லை, அதனால் எங்களுக்கு அந்த பணத்தை கஷ்டப்பட்டாக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் மூலமாக எங்களுக்கு தந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களோட நிலைமையை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, கேட்பீங்க, உண்மையிலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்மா. இந்த பணத்தை உதவி செய்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது உண்மையிலே எங்களோட கஷ்டங்களுக்கு இன்னும் உதவி செய்யுமா கேட்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னால் உண்மையாகவே இப்போ என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய புலம்பெயர் தேசத்து உறவுகள் உதவி செய்யணும். அந்த வகையில் இந்த லண்டனில் இருக்கிற அம்மாவும் என்னோடய ஆரம்ப காலத்திலேருந்தே பயணிச்சு கொண்டு வராங்க. இப்போ இந்த அம்மாவும் அடுத்தது ஜெர்மனியில் இருக்கிற ஜோபுவங்கள் அடுத்தது அயர்லாந்தில் இருக்கிற அம்மாவரால் டேராணி அம்மான்னு சொல்கிறது அவங்கள, அவங்க லண்டனில் இருக்கிற கவிதா அக்கா அடுத்தது அண்ணாத்துறை அண்ணா அப்படி என்று நிறைய பேர் இருக்கணும். நார்வேல இருக்கிற சைமன் மார்க்ரெட் குடும்பத்தினர் அப்படி என்று நிறைய பேர் சொல்லிக்கொண்டு போகலாம். இப்படி அவங்க ஆரம்ப காலத்திலேருந்தே என்னோடய பயணிச்சு கொண்டு வரையினும் அந்த வகையில் இந்த லண்டனில் இருக்கிற அம்மா அனுப்பின பணத்திலேருந்து 20,000 கொடுத்துருக்கிறேன். உண்மையாகவே அவங்களுடைய மீறி பணம் இருக்குது, நான் வேறு ஒரு குடும்பத்துக்கும் கொடுப்பேன். முதற்கட்டமாக இந்த 20,000 என் மூலமாக கொடுக்க சேர்த்துக்காண்டி என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கடைசி ஃபோன் நம்பர் 55 04. ஓகே, நன்றி, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோக்களையும் உங்களால் பார்க்கணும். சரியாக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உண்மையாகவே இந்த நிலைமையில் நீங்கள் கஷ்டத்தெலாம் இருக்கிறீங்க, நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம். நீங்கள் என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யுங்க. அங்கே இந்த இதயம் முறுக்கா பார்ப்போம் போயிட்டேன். சரியா, சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த வீடு தான் இப்போ உண்மையாகவே இந்த மேய்ஞ்சு கொடுத்ததான அந்த ஜெர்மனியில் இருக்கிற அவங்களுக்கும் எனது
மனமார்ந்த நன்றிகள். இப்போ மண் சிவர் தான் வச்சிருக்கணும் இந்த தடி எல்லாம் வச்சு இதை மேய்ஞ்சு அவர்களை கொடுத்துருக்கணும். சரி அக்கா, சரி அண்ணா, ஓகே. இப்போ இந்த இது நம்ம எவ்வளோ ஜாதகம் நடந்தது? 750 ரூபாய்க்கு. அப்போ பழம் வாங்கின காசு 500 ரூபாய். 250 ரூபா உங்களுக்கு வரும் ஏண்ணே. சரியா, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் சொல்லி கேட்குறீங்கள் ஏண்ணே, இதில் இருந்து ஜாதகம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, நீங்கள் இங்கே தான் வாங்குற நீங்களோ? ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தான் வாங்குறது. சரி அண்ணா, போயிட்டு வரேன். உங்களை எனக்கு காண்பிச்ச அந்த அண்ணாக்கும் நன்றி சொல்லுங்கள். வந்து சந்திச்சவருன்னு சொல்லுங்கள். மற்ற அந்த உங்களோட பாஸ்டருக்குன்னு சொல்லுங்கள். அந்த அங்களுக்கும் சொல்லுங்கள். கதைக்கிறேன் நீங்களோட சொல்லுங்கள். வந்து சந்திச்சேன்டி. மற்றது அந்த அங்களுக்கும் நன்றி. என்ன உங்களுக்கு அந்த மேஞ்சல் அந்த கொழுவுதண்டு மேஞ்சல் அந்ததுக்கு எல்லாம் அந்த சின்ன பிள்ளை இருக்கிறபடியாக தான் அதெல்லாம் செய்யணும். ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த உதவிகள் கிடைக்கும் போது கட்டாயம் உங்களை வந்து சந்திச்சு தருவேன். சரியா, போயிட்டு வரட்டா. சந்தோஷம் தானே? சந்தோஷமா, நன்றி.